இருக்கக்கூடிய இயேசு சபை அருட்தந்தையருடைய அதிபராக இருக்கக்கூடிய தந்தை அமலதாஸ் சேவியர் அவர்களையும் நான் இந்த நேரத்திலே நான் நன்றியோடு நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த மேடையிலே இருப்பதிலே இளையவன் நான் தான். அதிகம் படித்த முனைவர்களெல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த மேடையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு. நம்ப முடியாத அளவிலே நான் மெய்சிலிர்த்து நிற்கின்றேன். இந்த கோட்டாறு மையத்தினுடைய வட்டார முதன்மை பணியாளராக பொறுப்பெடுத்து 6 மாதங்கள் தான் ஆகின்றன. ஓரமாகவே நின்று நான் பழக்கப்பட்டவன். எப்பொழுதும் ஓரங்கட்டப்பட்ட மக்களை தேடிச் செல்கிறவன், மையத்தை நாடாதவன். ஆனால் இந்த பொறுப்பை எடுத்த பிறகு 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை சில அருட்சகோதரிகள் கொண்டாடுவதாகவும் அதற்கு நீங்கள் திருப்பலிக்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று சொன்ன பொழுது என்னை நம்பவே முடியவில்லை. வெள்ளி விழாவுக்கெல்லாம் தலைமை ஏற்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரியவராய் பார்க்கிறார்களே என்று என்னை நம்ப முடியவில்லை. எப்பொழுதும் ஓரத்தை விரும்பக்கூடிய நான் ஓரத்துக்கு செல்ல ஆசைப்பட்டாலும் இல்லை, நீங்கள்தான் தலைமை தாங்க வேண்டும் என்று அழைத்தார்கள். சில அருட்சகோதரிகளுடைய வெள்ளி விழாவுக்கு தலைமை தாங்கினேன். அதற்கு பிறகு சில நாட்கள் கழிந்தன. 50ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை ஒரு அருட்சகோதரி கொண்டாடினார். அவரும் தலைமை ஏற்க என்னை அழைத்த பொழுதும் அந்த அளவுக்கு மிகப்பெரியவராய் பார்க்கிறார்களே என்று நான் சற்று வியந்தாலும், இது சற்று கடினமாகவே இருக்கிறது, இருக்கைக்கெல்லாம் மையமாக நாம் வந்து அமர வேண்டி இருக்கிறதே என்று நான் வியந்து நிற்பதோடு சற்று வெட்கப்படுவதும் உண்டு. பெரிய சான்றோர்கள், பெரிய மெத்த படித்தவர்கள், பல்வேறு அறிஞர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே நமக்கும் ஒரு இடத்தை தந்திருக்கிறார்களே, கடவுளுக்குத்தான் நன்றி சொல்வேன். 25ஆவது வெள்ளி விழா, 50ஆவது பொன் விழா போதும் என்று இருந்த வேளையில் 100ஆண்டு விழாவுக்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று நம்முடைய அதிபர் தாளாளர் தந்தை அவர்கள் சொன்ன பொழுது நம்பவே முடியவில்லை. பொறுப்பெடுத்து 6 மாதங்கள் தான் ஆகின்றன. ஆனாலும் இந்த கார்மேல் கலைக்கூடம் பல்வேறு அறிவில் சிறந்த கலைஞர்களை உருவாக்கிய இந்த கலைக்கூடம், இந்த கல்விக்கூடம் சிறியவனாகிய எனக்கும் ஒரு இடத்தை தந்து அவர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க 100ஆண்டு விழாவிலே என்னை தலைமையேற்க அழைத்தார்கள் என்று சொன்னால் அதுதான் கார்மலுடைய அடையாளம். மிகப்பெரிய அறிவில் சிறந்த விஞ்ஞானிகள், மிகப்பெரிய கலைஞர்கள், அறிஞர்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எளியவன் எனக்கும் இடம் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் இளையவன் என்றாலும் சரி, பெரியவன் என்றாலும் சரி, எல்லாவரையும் ஒன்றாய் அரவணைக்கும் கார்மேல் கலைக்கூடத்தின் பெருமை இதுதான் என்பதிலே நான் பெருமைப்படுகின்றேன். அன்பார்ந்த மாணவர்களே, இங்கே இந்த மேடையிலே பெரியவர்கள் சான்றவர்கள் இருந்தாலும் நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் அருட்தந்தை சைமன் அவர்கள் சொன்னார்களே, இவ்வளவு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலும் நாங்கள் எப்படியாவது எல்லா நாட்களும் நாங்கள் பள்ளிக்கு வருவோம் என்று 77 மாணவர்களை சுட்டிக்காட்டினார்களே, அவர்கள் தான் இங்கே அவர வைக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களை நான் வாழ்த்துகிறேன், அவருடைய பெற்றோரை நான் வாழ்த்துகிறேன். நன்றாய் பிரகாசமாய் உங்கள் எதிர்காலம் அமையும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன், தலை வணங்குகிறேன், நன்றிப்பா இசைக்கிறேன். உங்களால் பெருமை பேரானந்தம். நீங்கள் தான் இந்த மேடையை அலங்கரிக்கக்கூடிய மாணவர்கள். நிச்சயமாக ஒரு வாய்ப்பு இருந்தால் 77 மாணவர்களையும் மேடைக்கு ஒரு நாள் அழைத்து நீங்கள் பெருமை பாராட்டுங்கள். அதுதான் நிச்சயமாக பெருமைக்குரிய கார்மல் கலைக்கூடம் என்பதிலே நான் பெருமை பாராட்ட வேண்டும். சிறப்பான விதத்திலே நம்முடைய அருட்பணியாளர் முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்கள் வின்சென்ட் அமல்ராஜ் அவர்கள் மிகப்பெரிய மனிதாபிமான செயல்பாடுகளிலே ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி,
மானவ செல்வங்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு அழகாய் உயிர்களை காப்பதற்காக ஒன்றிணைந்து உயிர்களை வாழ வைத்தார்கள் என்று சொன்னார்களே அதுதான் இந்த கார்வில் கலைக்கூடத்தினுடைய பெருமை பேரானந்தம் ஆம்பு மக்களே அதுதான் பெருமை எத்தனை பேரை படிக்க வைத்தோம் என்றல்ல எத்தனை பேரை படிப்பின் வழியாக பண்புகளை வளர்த்து வாழ வைத்தோம் என்பதுதான் பெருமை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கிறிஸ்து வாழ்கிறார் என்கிற திருத்தூது ஊக்க உரையிலே என் 163 சொல்கிறார் பிறர் நலத்தை எந்த மனிதன் விரும்புகின்றானோ அவன் தான் உண்மையான பரவச நிலை அடைகிறவன் இந்த நூற்றாண்டு விழாவிலே எக்ஸ்டசி எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்டசி என்று சொல்லும் பொழுது பரவச நிலை என்று சொல்லும் பொழுது வழக்கமாக ஜபத்தில் இருப்பவர்கள் பரவச நிலை அடைவார்கள் எப்படி என்றால் உதாரணமாக சொல்ல போனால் புனித சீயந்தா கத்தரிக மாலை எடுத்துக்கொண்டால் ஜபத்திலே இருப்பார் அமர்ந்தபடி ஜபிப்பார் முழங்காலிட்டு ஜபிப்பார் திடீரென்று பறக்க ஆரம்பிப்பார் இதைத்தான் எக்ஸ்டசி எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுகிறார் பரவச நிலை அடைந்த நிலை என்று சொல்லுகிறார் ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கிறிஸ்து வாழ்கிறார் என் 163 தெளிவாக சொல்லுகிறார் எந்த ஒரு மனிதன் பிற மனிதனை வாழ வைத்து அழகு பார்க்கிறானோ அவன் தான் உண்மையான பரவச நிலை அடைகின்ற மனிதனாக இருக்கிறான் என்று அடையாளம் காட்டுகிறார் அந்த பின்னணியில் பார்க்கும் பொழுது 100 விழா கொண்டாடுகின்ற இந்த கார்வெல் கலை கூடம் எத்தனையோ மனிதர்களை வாழ வைத்து அழகு பார்த்திருக்கிறது என்று சொன்னால் இதுதான் உண்மையான பரவச நிலை என்பதுதான் பெருமை பேரானந்தம் ஆம் அன்பு மாணவ செல்வங்களே ஆசிரியர் பெருமக்களே மிகச் சிறப்பாக நீங்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் நான் 30 முன்னதாக இங்கே இருந்த பொழுது இருந்த ஆசிரியர் பெருமக்கள் இன்றும் இளம் துடிப்போடு இருப்பதோடு மட்டுமல்ல எங்கு கண்டாலும் நட்போடு பழகுகின்ற ஒரு நண்பர்களாக அவர்கள் இருப்பது உண்மையிலேயே பெருமைக்குரியது பேரானந்தத்துக்குரியது அவர்களை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் அந்த காலத்தில் மட்டுமல்ல இந்த காலம் வரைக்கும் ஒரு சிறியவன் ஒரு எளியவன் என்றாலும் மகிழ்ச்சியாக கட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி ஆர்வத்தோடு நம்மை இன்னும் வாழ வைத்து தட்டி கொடுத்து பாராட்டி அழகுபடுத்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த பெருமைக்குரியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் கடவுளை எழுப்பி மாணவர்கள் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம் சிறப்பான விதத்திலே நம்முடைய கார்வெல் பள்ளியிலே பயின்றவர்கள் அவர்கள் வேடிக்கை பார்க்கின்ற மனிதர்களாக இருக்க மாட்டார்கள் கிறிஸ்து வாழ்கிறார் என் 143 மறக்க முடியாத ஒரு எண் அதிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உலகத்திலே பால்கனிகளே நின்று வேடிக்கை பார்க்கிற மனிதர்கள் பெருகிவிட்டார்கள் சாய்வு நாற்காலிகளை அமர்ந்து ஓய்வெடுக்கக்கூடிய மனிதர்கள் பெருகிவிட்டார்கள் கார் ஒர்க் ஷாப்பிலே பார்க்கின்றோம் சைடிலே ஓரத்திலே பஞ்சரான கார்களை போல எதற்கும் உதவாத மனிதர்களாக பல மக்கள் இருக்கும் பொழுது இந்த பின்னணியில் நான் பார்க்கின்றேன் பால்கனியில் நாம் இன்று வேடிக்கை பார்க்கவில்லை ஓய்வு சாய்வு நாற்காலியில் இருந்து ஓய்வெடுக்கலாம் என்று விரும்பவில்லை மாறாக எப்பொழுதும் துடி துடிப்போடு இளந்துடிப்போடு எல்லா மக்களையும் வாழ வைக்க வேண்டும் என்று பல துறைகளிலே பணியாற்றக்கூடிய கார்மேல் பள்ளியினுடைய ஒவ்வொரு கலைஞர்களும் இந்த 100 விழாவின் கதாநாயகர்கள் என்பதை தெரிவித்து இந்த காலகட்டத்திலே இந்த பள்ளியை நடத்துகிற இயேசு சபை அருள் தந்தையர்கள் அர்ப்பணமிக்கவர்கள் எளிமையானவர்கள் அதைத்தான் நான் பார்க்கின்றேன் எளிமையானவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் தம்பட்டம் அடிக்காதவர்கள் நான் வேலநாதர் புதூர் பங்கிலே பங்கு பணியாளராக பணியாற்றிய பொழுது அங்கே ஒருவர் இயேசு சபையிலே சேர வேண்டும் என்று விரும்பினார் தட்டி கொடுத்தேன் உற்சாகப்படுத்தினேன் பிரதர் கிஷோர் உங்களுக்கு தெரியும் சென்னையிலே இன்று அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் தந்தையே உங்களை நான் மறக்க முடியாது இயேசு சபைக்கு செல்வதை நீங்கள் ஊக்கமூட்டுகிறீர்கள் உற்சாகப்படுத்துகிறீர்கள் என்று சொன்ன ஒரு அற்புதமான ஒரு தம்பி மிகச்சிறந்த இயேசு சபை சகோதரனாக உருவெடுக்கிறார் என்பது எனக்கு பெருமை அதையெல்லாம் வடிவமைக்கக்கூடிய பெருமையும் பேரானந்தத்தையும் கொண்டவர்கள் நம்முடைய இயேசு சபை அருள் தந்தையர்கள் நான் சலேசிய சபை அருள் தந்தையர்களால் வளர்க்கப்பட்டேன் தேங்க்ஸ் டு ஆல் தி செலேசியன் ஃபாதர்ஸ் அந்த செலேசியன் அருட்டதர்களை நினைத்து பார்க்கிற நேரத்தில் நம்முடைய இப்பொழுது இந்த வட்டாரத்திலே மிகச்சிறந்த துடிதுடிப்போடு பணியாற்றக்கூடிய இந்த தந்தையர்கள் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க 100 விழாவிலே என்னையும் எளியவன் என்னையும் அவர்கள் அழைத்து பெருமை சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால்
சிறு துரும்பும் பல் துலக்க உதவும். எனவே யாரையும் நாங்கள் கைவிட மாட்டோம், எல்லாவரையும் தூக்கி பிடிப்போம் என்று சொல்லக்கூடிய இயேசு சபை கதாநாயகர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.